வணக்கம் அன்புகளின் உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழின் பேசும் களம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன் அண்மைய கால பேசும் களம் நிகழ்ச்சி என்பது ஸ்ரீலங்கா தேர்தல் சம்பந்தமான விடயங்களை பொருளாக கொண்டதாக நகர்ந்திருக்கிறது இன்றைய நாளும் ஒட்டியதான பேசுவதற்காக நாங்கள் கலையகம் அழைத்திருப்பது எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமாகிய திரு குணா கவியழகன் அவர்களை அவர்களை அன்போடு வரவேற்கொள்ளலாம் வணக்கம் குணகவியன் வணக்கம் கோக்ரம் மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்றேன் கன்னதையான பல விடயங்களை நாங்கள் இந்த இடத்தில் பேசியிருக்கிறோம் நான் நினைக்கின்றேன் இன்றும் கூட இந்த விடயங்கள் மிக முக்கியமாக குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற அல்லது உங்களது காணொலிகள் சொல்லுகின்ற விடயங்கள் மிகவும் முக்கியமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு பயணித்திருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது என்றால் அந்த அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பெறப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருப்பதால் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் என்பது மிக முக்கியமான மாற்றங்களை சொல்லி இருக்கிறது தமிழ் தரப்பை பொறுத்த வரைக்கும் எனவே அந்த விடயங்களுக்கு நாங்கள் சரியலாம் இதில் நீங்கள் பல இடங்களில் குறிப்பிட்ட ஒரு விடயம் மேற்குலகமும் ஸ்ரீலங்காவும் மேற்குலகமும் தமிழ் தரப்பும் என்கின்ற இந்த இரண்டு அல்லது மூன்று விடயங்களுக்குள் இருக்கிற சிக்கல்களை நீங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறீர்கள் எனவே இதிலிருந்து நாங்கள் தொடங்கலாம் அவன் நம்புகிறேன் என்ற காலத்தை பொறுத்தவரை பொதுவாகவே ஸ்ரீலங்கா அல்லது ஸ்ரீலங்காவின் அரசியல் நிலையை கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு தரப்பாக தமிழ் தரப்பு இருக்கும் என்கின்ற பார்வை இருந்தது அல்லது அவர்களுக்கான ஒரு பலத்தை வழங்குகின்ற வழங்குகின்ற ஒரு ஒரு பகுதியாக தமிழ் தரப்பை பார்த்த காலங்கள் இருந்தன இப்பொழுது அதற்கான காலம் இல்லை என்றாகிவிட்ட ஒரு சூழல் காணப்படுகிறது இந்த காலப்பகுதியில் மேற்குலகம் இதை எப்படி கையாளும் இதுவரை இருந்த காலத்தில் முக்கியமாக இலங்கையினுடைய அந்த ஜனாதிபதி தேர்தல் முறைமை ஈழத்தமிழர்கள் வந்து இலங்கை அரசியலில் முக்கியமான பாத்திரமாக கருதப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னால் இரண்டு பிரதான கட்சிகள் இருக்கின்ற போது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலையில் சிங்கள மக்களுடைய வாக்குகள் இரண்டாக விடும் அப்போ தமிழ் தர தர தரப்பு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்கே போய் சேருகின்றனவோ அவர்கள் தான் வெல்லும் தரப்பாக இருப்பார்கள் இது எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்டதிலேருந்து ஜனாதிபதி முறைமை கொண்டதல் பட்டதிலிருந்து தமிழர்கள் ஜனாதிபதி என்ற தேர்வில் தமிழர்கள் ஒரு நிர்ணயமான சக்தி என்ற ஒரு பார்வை தான் இதுவரைக்கும் இருந்து வந்தது ஆனால் இந்த தேர்தல் அந்த நிலைமையை வந்து உடைச்சிட்டது அதாவது சிங்கள வாக்குகளை மட்டுமே நம்பி ஒரு ஒருவர் ஜனாதிபதி ஆக முடியும் என்பதற்கான ஒரு அகநிலையொண்டு சிங்கள அரசியலில் அரசியலின் ஒரு அகநிலையிலொண்டு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோம் அப்போ இதுதான் இப்போ தமிழர்களுடைய வாக்கு என்பது ஒரு செல்லுபடி இல்லாத அரசியலில் செல்லுபடி இல்லாத வாக்குகளாக மாறிவிட்டது செல்லுபடி என்ன சொல்கிறேன்னு அதுக்கு அதுக்கு பெருமானம் இல்லை இந்த பெருமானம் இல்லாத வாக்காக வந்து மாறிட்டது தமிழ் தரப்புடைய வாக்கு இப்போ இதுதான் ஒரு புதிய அதிர்ச்சி புதிய சிக்கல் மட்டுமில்லை ஒரு பாராளுமன்றத்தை அமைக்கிறது கூட இரண்டு சிங்கள கட்சிகள் இருக்கின்ற அதே சமயத்தில் வந்து சில இடதுசாரி அமைப்பு அரசியல் கட்சிகள் சிங்கள மக்களுடைய இருக்கும் சி சிறிய சிறிய சுயேட்சை குழுக்களும் அரசியல் கட்சிகளும் இருக்கும் அப்படி அவர்களுடைய வாக்கு சிதைந்து போகிற நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியாமல் போகும் அப்போ இவர் ஆறு நாடு வினம் சொன்னால் சிறுபான்மை கட்சிகளை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் அதுக்கு ஒரு காரணம் இப்போ உதாரணத்துக்கு ஜேவிபி ஒரு மூன்றாம் நிலையில் இருந்த கட்சின்னு சொன்னால் இப்போ ஜேவிபி ஒரு காலம் ஐக்கிய தேசிய கட்சியோட கூட்டு செய்கிறாது இந்த ஜேவிபியினுடைய கட்சியினுடைய வளர்ச்சி வந்து ஐக்கிய தேசிய கட்சியை எதிர்த்து தான் அது வளர்றது கூட்டு சேர்ந்துட்டால் கட்சி வளர முடியாமல் போயிடும் அப்போ சுதந்திர கட்சியோட வேண்டிய கூட்டு வந்து இப்போ இடதுசாரிகளில் கூட்டு இருந்தது இது வரையக்க கூட்டு சேரிடாது அப்போ தமிழர்கள் சிறுபான்மையினர் வந்து ஐக்கிய தேசிய கட்சியோட கூட்டு சேர்றது காரணம் தமிழர்கள் மீதான அன்பால் அல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சி கட்சி வந்து இந்த இடது சிங்கள இடதுசாரிகள் கூட்டு சேர மாட்டேங்க அப்போ அவருக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஆசனம் போதாதென்றால் அந்த சிங்கள உதிரி கட்சிகள் இடதுசாரி உதிரி கட்சிகள் வந்து ஒரே வழி இந்த சிறுபான்மை கட்சிகளை நாடுறது தானே தவிர மற்றபடி ஐக்கிய தேசிய கட்சியோ ஒரு லிபரலான ஒரு பெருந்தன்மை உள்ள இல்லை இதுக்கு காரணம் இந்த தேர்தலில் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அடைஞ்சிருக்கு இது முதலாவது விஷயம் ரெண்டாவது ஜனாதிபதி தேர்தலில் வந்துருக்கு அப்போ ட்ரெண்டுமே இதுவரைக்கான இந்த இலங்கை அரசியல் யாப்பினுடைய தேர்தல் முறைமையில மாற்றவே முடியாத விதி என்று ஆய்வாளர்களாக கருதப்பட்ட விதி அதாவது மூன்று ரெண்டு பெரும்பான்மையை எந்த கட்சியும் பெற முடியாது ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மை மக்களின் ஆதரவு இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாது என்ற இந்த ஆய்வை வந்து உடைச்சிருக்கு அது உடைச்சதுக்கு காரணம் இந்த சிங்கள மக்கள்கிட்ட ஏற்பட்ட அகநிலையான மாற்றம் இந்த மாற்றம் எங்கிருந்து தொடங்குகிறது இந்த சிங்கள மக்கள் மத்தியிலான இந்த மாற்றம் இது யுத்த வெற்றியில் இருந்து தான் இந்த மாற்றம் வந்து துவங்குது அப்ப இப்போ வந்து செய்யறதுக்கு அரசியல் இல்லை அப்ப இலங்கை வந்து தன்னை சிங்கள மக்களுக்கு ஒரு அரசியலை செய்கிறேன்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக தாங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு போவோம் என்று சொல்லித்தான் ஒரு அரசியலை செய்ய முடியும் அதான் ஒரு அரசியலாக இருக்க முடியும் சூழல் பாதுகாப்பு சூழலினுடைய இயற்கையினுடைய வளர்ச்சி இது இதுகளை பற்றி தான் அவர்கள் ஒரு அரசியலை முன்வைக்க முடியும் ஆனால் இது செய்ய இந்த தலைவர்களால் முடியாது இந்த முன்னேற்றத்தை மக்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ என்ன செய்கிறது இதுவரைக்கும் ஏந்தின அந்த இனவாதம் என்ற அந்த அரசியல் யுத்த அரசியல் வந்து முடிவுக்கு வந்த பிறகு எப்படி அரசியலை செய்கிறன்னு தெரியல அப்போ திருப்பியும் வந்து ஒரு இனப்பகை அரசியலை தான் செய்யலாம் அப்போ இனப்பகை என்ற எதிராளியை முன்னுக்கு வச்சா தான் இந்த சிங்கள மக்களை கூட்டி காட்டலாம் அப்போ தமிழர்களை தோற்கடிச்சிட்டோம் என்ற பிறகு இந்த முஸ்லீம்களை வந்து தோற்கடிக்க வேணும் என்ற மனப்பாங்கு வந்து சிங்கள மக்கள்கிற மனசில் வந்து உருவாயிட்டு அல்லது உருவாக்கப்பட்டுட்டுது உங்களுக்கு தெரியும் எப்பவுமே வந்து என்ன நடக்குமென்னு சொன்னால் நீங்கள் வரலாற்றில் கவனித்து வந்தால் ஒரு இனவாதத்தை தூக்கி அதன் மூலமாக வெல்ல போய் போ வெல்றதுக்கான ஒரு அஜெண்டாவை அந்த கட்சி வச்சுட்டு தான் இந்த சிங்கள மக்களுக்குள்ள தீவிரவாத இயக்கங்களை வந்து உருவாக்கு உருவாக்குவாங்க இந்த பொதுவில சேனாவை உதாரணத்துக்கு இப்போ உள்ள நாங்கள் குறிப்பிடலாம் இது காலங்காலமாக இருந்து வந்தது ஐம்பத்தாறுல இருந்தே இருந்து வருகிறது அப்போ சிங்கள இடத இட சிங்கள தீவிரவாத இயக்கங்கள் இனவாத தீவிரவாத இயக்கங்களை உருவாக்கி மக்களிட உணர்ச்சிகளை வந்து கொந்தளிக்க பண்ணுறது அந்த கொந்தளிக்கிற உணர்ச்சிகளுடைய வாக்கு அறுவடையை இந்த பெருங்கட்சி வந்து அறுவடை செய்யிறது அப்போ இப்போ இப்போ பொதுவாக செய்யணும் அந்த தேரருக்கு பா பாராளுமெண்டரை இது கொடுக்குறதுன்றக்கு தானே பார்லமெண்ட் ஆசனம் கொடுத்து அவரை அமைச்சராக்கிறது அவரை வந்து பொலிட்டிக்ஸில் ஈடுபடுத்துகிறான் அது எப்படின்னு சொன்னால் எப்போவுமே இந்த கட் இந்த தீவிரவாத இயக்கங்களை குறிப்பாக பௌத்த பிக்குகளை வச்சு இதை உருவாக்கிட்டு இந்த இப்போ பாராளுமன்றத்தை கைப்பற்றி அரசாங்கத்தை அமைச்சா பிறகு இந்த இயக்கத்தை இல்லாமல் பண்ணிடுவாங்க அதில் சைலண்ட் ஆக்கிடுவாங்க அப்போ இதுன்ற கொண்ட்ரோல் வந்து யார்கிட்டிருக்கணும் அந்த கட்சிகிட்டே தான் இருக்கிறார் எப்போவுமே அப்போ இப்பவும் வந்து செய்தது ஒரு இனப்பகை அரசியல் என்ற உருவாக்கணும்ன்றோடனே தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த இது வந்து யுத்தம் ஒரு பலி கண்டாச்சு அப்போ அவர்களுக்கு இப்போ அது ஒரு சாட்டிஸ்ஃபை அது ஒரு யுத்த அரசியல் ஒரு வெற்றி அரசியல் ஆனால் அந்த வெற்றி வேணில் தொடர்ந்து இருக்காதே வெற்றியினுடைய அந்த அலையை வச்சு ஒரு தேர்தல் வெண்டாச்சு அந்த வெற்றி அலை தொடர்ந்து இருக்காது அப்போ எப்படி இதை கொண்டு வாரு அந்த தினாவெட்டு நாங்கள் வெண்ட திறப்பு என்ற தினாவட்டை வந்து வச்சிருக்க வேணும்ன்றதால் அந்த தினாவட்டை கொடுக்கறது அதில் ஆக பண்ணினா மக்களே சரியாயிடும் அப்போ அதுக்குத்தான் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு நடந்த அந்த செப்டம்பர் குண்டு வெடிப்பு அந்த குண்டு வெடிப்பை நோக்கி அதுக்கு முன்னுமே கண்டியில் நடந்த முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் அந்த குண்டு வெடிப்பு தாக்குதல் அந்த தாக்குதல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எதிரான இது எப்படி கட்டமைக்கப்பட்டு தெரியும் அப்போ அந்த தினாவட்டுக்கு தீனி போட்டாச்சு அப்போ தமிழர்கள் ஆனாரப்பட்ட பிரபாகரன் அடக்கினாங்கள் ஸோ வேறு மன்னாங்களை அடக்க வேணுமென்ற அந்த அந்த சி மனநிலை சிங்கள மனநிலை வந்து கொண்டு வரப்பட்டது அப்போ திருப்பி மனண்டை அந்த இனமாத அரசியல் தான் அப்போ அதுக்கு தீனி போடுறது மற்றது அந்த சிங்கள மக்களில் இருக்கக்கூடிய அந்த தினாவட்ட வந்து ஒரு அரசியல் வாக்காக அறுவடை செய்கிறது சமநேரத்தில் புலிகளை காட்டி விரட்டுறது இப்போ புலம்பெயர்ந்த இடத்துல வந்து புலிகள் இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆபத்து வரலாம் என்று காட்டி மிரட்டுறது இந்தியாவால் ஆபத்து வரலாம் தங்களுக்குன்னு சொல்லி அப்போ தங்களுடைய அந்த எதிரிகளை வந்து நிறுத்தி வச்சுக்கிறது கூடாக சிங்கள வாக்குகளை கூட்டி கட்டி இதை கொண்டு வர முடிஞ்சுது அதுக்கு இன்னொரு காரணம் அவர்களுடைய எதிர்கட்சிக்கு ஏற்பட்ட தலைமைத்துவ ஆளும குழப்பங்கள் அல்லது ஆளும ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தொடர்ச்சியாக இருந்து வந்த விஜயதுங்கால காலத்தில் இருந்து அதற்கு பிறகு இருந்து உருவாகிய தலைமைத்துவ ஆளுமை போட்டி அதற்கு பக்கத்துணையாக நின்றுட்டது எனவே இந்த இந்த அரசியல் தான் இப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட தமிழர் தரப்பிலே பெரும் மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம் பெரும் கட்சிகள் தமிழ் தாய பகுதிகளில் பெரும் வெற்றி அடைந்திருப்பதையும் ஒரு சிலர் வெற்றி அடைந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே எனது கேள்வி இந்த 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 நேரத்தில் நாங்கள் நம்புகின்ற இந்த மேற்குலகம் என்பது எப்படி இந்த தமிழர்களது பிரச்சனை கையாள போகிறது ஒரு சிங்கள தரப்பை விட்டு தமிழர் தரப்பின் பிரச்சனையை நேரடியாக எடுத்து கையாட அதற்கான எதிர்கைகள் எதுவும் இருக்கிறதா என்ன இது ஒரு இது ஒரு முக்கியமான கேள்வி என்றால் இப்பொழுது சில அரசியல் ஆய்வாளர்களால் இந்த பூகோள அரசியல் அடிப்படையை வச்சு சிந்திக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அரசியல்வாதிகளால் ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது என்றால் இது ஒரு இனவாத கட்சி கோத்தபாயா மஹிந்த ராஜபக்ஷ வந்து ஒரு ஒரு சர்வ அதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கடும்போக்க ஆட்சியாளர்கள் இவையில் வந்து மேற்குலகம் வந்து மேற்குலக நாடுகள் வந்து விரும்பாது அதனுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய மேற்குலகத்தினுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய இந்தியாவும் வந்து விரும்ப போகிறதில்லை ஆகவே இவை தமிழர்களை நாடி அவர்கள் வர வேண்டிய தேவை வெறும் தமிழர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு வரலாம் என்ற ஒரு வரும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த மாதிரியான கருத்து வந்து இருக்குது ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தா இப்போ சர்வதேச உறவுகள்ன்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாடு இன்னொரு நாட்டோட அரசு என்ற அடிப்படையில் தான் அந்த உறவு உருவாகிறன்றது உண்மை ஆனால் ஒரு அரசுக்குள்ளே செல்வாக்கு செலுத்துறதென்றால் அல்லது தலையீடு செய்கிறதென்றால் அரசியலுக்கு எப்படி தலையீடு செய்கிறது அங்கே உள்ள ஆட்சி மாற்றங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தங்களுக்கு விரும்பிய தலைவர்களை வெல்ல பண்றது தங்களுக்கு விரும்பிய கட்சிகளை வெல்ல பண்றது அதன் மூலமாக அந்த அரசாங்கத்தை தங்களோட அண்ட கொண்ட்ரோலுக்கு கொண்டு வரது இதுதான் மேற்குலகம் வந்து கையாளுகிற முறைமை அதாவது ஜனநாயக அடிப்படையில் என்று எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இந்த வாக்கு அரசியல் இந்த வாக்கு அரசியல் என்ற அடிப்படையை இந்த கொலைத்துவத்துக்கு பிறகு உருவாகின அல்லது கொலைத்துவம் கையளித்த இந்த முறைமையை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள தலவிடுறது அப்படி பார்த்தால் இந்த மக்கள் தான் முக்கியம் வாக்குப்படுறாக்கள் மக்கள் அப்போ மக்களுக்கு ஊடாகத்தான் அந்த அரசாங்கம் மாற்றப்படுகிறது அப்போ ஒரு அரசாங்கத்தை ஒரு நாட்டுக்குள்ளே மாத்தலான்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தை நிர்ணயிக்கிற அந்த மக்கள் தரப்பு யார் அந்த மக்களை இந்த மேற்குலக சக்திகள் இல்லை உலக சக்திகள் ஒன்றுமே பகைக்காது ஏன் பகைக்காயினம் ஏன் பகைக்காயன சொன்னால் இந்த மக்களால் தான் அந்த அரசாங்கம் தீர்மானிக்கப்படும் அப்போ ஒரு நாட்டினுடைய மக்களை வந்து பகைக்க கூடாதன்றது இன்றைக்கு சர்வதேச கற்க நெறிகளில் ஒரு முக்கியமாக கடைப்பிடிக்கப்படுற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ மக்களுக்கான உதவி இப்போ எம்பசிகள் கூட மக்களுக்கான வேலைகளை வந்து உள்ளுக்கு இறங்கி செய்ய வேண்டிய அல்ல செய்கின்ற நிலைமையை நாங்கள் பார்ப்போம் பார்க்குறோம் அதாவது முக்கியமாக மூன்றாம் உலக நாடுகளில் அல்லது இந்த கடல் போக்குவரத்து பாதையில் இருக்கிற விளிம்பு நில நாடுகள்னு சொல்லப்படுற அந்த அந்த நாடுகள் ஸ்ட்ராட்டஜிக்கல் லேண்ட்னு சொல்லுவோம் அப்போ அந்த அந்த இடங்களில் இருக்கிற நாடுகளில் வந்து இந்த எம்பசிகளை வந்து தூதரகங்களை மக்களுக்கான சேவைகளை செய்கிறத கூட நாங்கள் நேரடியாக செய்கிறத கூட பார்க்குறோம் ஏன்னா மக்களை வந்து பகைக்கக்கூடாது மக்களை தம் பக்கம் திருப்பி வச்சிருக்கோம்மெண்ட் நீங்கள் கேள்வி என்னென்றால் யார் மக்கள் இதான் கேள்வி யார் மக்கள் என்ன ஒரு நாட்டுக்குள்ள உள்ள இருக்கிற எல்லா நபர்களும் மக்கள் கிடையாது அவருடைய பார்வையில் அதிகாரத்தினுடைய பார்வையில் ஒரு நாட்டுக்கு இருக்கிற அத்தனை பேரும் மக்கள் கிடையாது அந்த நாட்டின் அரசியலை அரசாங்கத்தை தீர்மானிக்கிற ஆக்கள் யார் அவர்கள் தான் மக்கள் அதாவது இப்போ ஒரு ஆட்சியை மாற்றணும் என்றால் யாரால் அந்த ஆட்சி மாற்றப்படும் அதுக்குள்ள எந்த திறப்பு மக்களால் அவர்கள் தான் மக்கள் அப்போ இது இடத்துக்கிடம் வேறுபடும் ஒரு நாட்டில் வந்து சாதிய அடிப்படையில் யார் எந்த சாதி வந்து தீர்மானிக்குதோ அவர்களை மக்களாக கருதக்கூடும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இனக்குழுமங்கள் எந்த இனக்குழுமம் ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த குழுமத்தின் செல்வாக்கு அரசியல் இருக்குது அவர்கள்லாம் மக்களாக கருதப்படும் இன்னொரு நாட்டில் மதம் எந்த பல்வேறு மதம் இருக்கிற நாட்டில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கிறார்கள்ன்றது அவர்கள்லாம் மக்களாக கருதப்படும் சில நாடுகளில் இனம் அப்போ எந்த தரப்பு அரசாங்க தீர்மானிக்குதோ அவர்கள்லாம் மக்கள் மற்றவர்கள் பொருட்டல்ல அப்ப அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் இலங்கையில் ஏர் மக்கள் இந்த தேர்தலில் பார்த்தால் மிக தெளிவு மக்கள் சிங்கள மக்கள் தான் சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் தான் இலங்கையின் மக்கள் என்றது இந்த சிறுபான்மை இனத்தில் இருக்கிற எந்த ஒரு தரப்பும் தேவையில்லை என்று வந்துட்டுது பாராளுமன்றத்துக்கும் தேவையில்லை ஜனாதிபதி தேவையில்லை அப்படி ஒரு சூழலை அந்த யுத்த வெற்றியினுடைய நாயகர்கள் வந்து உருவாக்கி இனி எப்படி தலையிடுறதுமேன் குழகம் உள்ளுக்குள்ள தலையிட முடியாது எப்படி இந்த அரசாங்கத்துக்கு செல்வாக்கு செலுத்துறது செல்வாக்கு செலுத்த முடியாது அப்போ இது அப்போ இது ஒரு 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 இதுதான் ஒரு நெருக்கடி தமிழ் அரசியலுக்கு இருந்து வந்த நெருக்கடி இதுதான் அப்போ எங்களுக்குரிய பேர பல மன்றம் ஒன்று ஒன்று இருக்குமென்று சொன்னா அரசாங்கத்தை மாத்திரக்கான சக்தியை வந்து இந்த மற்ற தரப்புகள் வச்சிருக்கிறோம் இப்போ அது அடிபட்டு போச்சு மட்டுமில்லை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோட இந்த அரசாங்கம் இருக்குது அப்போ இந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு இருக்கிற இந்த அரசாங்கம் என்ன செய்யும் தனக்கு ஏற்ற மாதிரி அரசியல் யாப்பினுடைய எந்த சட்டத்தையும் மாற்ற முடியும் அப்போ அரசியல் யாப்பு மாற்றம் அரசியல் ஞாபகம் மாற்றம்ன்றது எங்கே வந்து முடியும் என்றால் தங்களுடைய ஆட்சி இந்த வம்ச ஆட்சியை வந்து இலங்கையில் என்றைக்குமே நிலைக்கக்கூடிய மாதிரி இலங்கையினுடைய அரசியல் வியாப்பு மாற்றப்படும் முக்கியமாக தேர்தல் முறை மாற்றப்படும் மாற்றி கண்ணுக்கு ஜனநாயகம் போல தெரிகிற ஒன்று ஆனால் இந்த ராஜபக்ஷ வம்ச ஆட்சியை வந்து இலங்கையில் நிலநிறுத்துறதுக்கான மாற்றங்கள் வந்து சட்ட ரீதியாக மாற்றக்கூடிய வலு போயிட்டது அப்படி என்றால் அவர்களை எப்படி பகைக்கிறது அந்த மக்களே அந்த அரசாங்கத்தை எப்படி பகைக்கிறது இவர்களால் பகைக்க முடியாது அப்போ முடிஞ்ச அளவை அளவுக்கு அவர்களை மக்கள் அன்று மேற்கொள்ள கருதக்கூடியது சிங்கள மக்கள் என்ற நிலைமைக்கு வந்துட்டது இப்போ மற்ற தரப்பு வந்து மக்கள் இல்லை என்ற நிலைமை ஆகிட்டு இதுதான் பெண்களுக்குள்ள மாபெரும் நெருக்கடி அது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு உருவாகின மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்று சொன்னால் இந்த சிறுபான்மை மக்களுக்கான ஆபத்து அதில் அகநிலைமையை பார்த்தால் முஸ்லிம்கள் முதலாவது நிலையில் இருக்கிறோம் ஆபத்தில் ரெண்டாவது மலைய மக்கள் இருக்கணும் மூன்றாவது தமிழர்கள் இருக்கணும் குறிப்பாக இந்த தமிழர் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்னது போல ஒரு பலம் இருந்தது அல்ல சமபலம் இருந்த ஒரு காலப்பகுதியில் ஆயுத போராட்டம் ஒரு சம பலத்தோடு போய் பேச்சுவார்த்தைக்கு நின்றது போல அதற்கு பின்னராக ஜனநாயக பலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆசனங்களோடு போய் நின்றார்கள் இன்று எல்லாம் சிதைவடைந்து பெரும் கட்சிகள் தமிழ் பரப்பிலே வெற்றி கண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இனிவரும் காலங்களில் இவை கூடிய சாத்தியக்கூறுகள் இதன் தென்படுகிறதா ஒன்று ஆயுத ரீதியான போராட்டம் என்றது முடிந்த கதை அது இலங்கையில் மட்டுமில்லை உலகளாவிய ரீதியிலேயே ஒரு ஆயுத போராட்டங்களுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் அண்மைய நாட்களிலே ஆயுத போராட்டம் மீளவும் தொடங்கலாம் என்கின்ற ஒரு ஒரு செய்தியை இந்தியாவிலிருந்து ஒரு சிலர் சொல்லவும் அதனை வெளியிலே பேசவும் தமிழ் மக்கள் மத்தியிலே அது பேசுபொருளாகவும் காது கட்டி கொண்டிருக்கிறது அதை விவசாய அதைத்தான் சொல்ல வந்தேன் அதாவது ஆயுத போராட்டம்ன்றது இந்த உலகத்திலே நீ பொதுவள சாத்தியமில்லை அப்படி ஒரு ஆயுத போராட்டம் ஒரு இடத்துல நடக்குதுன்றா நாங்கள் அதனுடைய மறுவளமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது இது அந்த அந்த பிராந்தியத்தினுடைய அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய செல்வாக்கில் தான் நடக்குதுண்டு நடந்தபடியே தான் தொடங்க வேண்டும் அல்லது ஸ்ரீலங்காவுக்கு மேலான ஒரு சக்தியினுடைய ஆதரவின் பேரில் தான் இது நடக்க வேணும் ஒரு சொந்தமாக ஒரு ஆயுத போராட்டம் நடக்காது அதுக்கு காரணம் தொழில்நுட்பம் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் வந்து ஒரு தலைமறைவு இயக்கம் என்ற உண்ட சாத்தியம் இல்லாமல் பண்ணிட்டது அப்போ ஒரு போராட்டம் எப்படி ஆரம்பத்தில் எப்படி முகூழ்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவால் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் ஏதோ சேர்ந்து தான் உருவாக முடியும் அவர்கள் ஒரு தாக்குதலையோ ஏதோ நடவடிக்கை செய்தால் அந்த அரசு வந்து அவர்கள் கதி செய்ய வலிக்கணும் அப்போ அவர் ஒழிக்க வேணும் அப்போ வந்து ஒரு தலைமுறை வாழ்க்கைக்கு அவள் போக வேணும் அப்போ இப்போ அப்புறம் அதில் என்ன பிறகு வளர வேணும் இப்போ உள்ள தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் யாரும் இங்கேயும் ஒழிக்க முடியாது அப்போ இந்த தொழில்நுட்பம் வந்து இந்த தொழில்நுட்பத்தின் இந்த தொழில்நுட்பத்தை யார் கையில் வச்சிருக்காங்களோ அவர்களால் தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும் கட்டுப்படுத்தப்படும் அப்ப உலகத்துக்கு விருப்பம் இல்லையா ஒருத்தரால் தூங்கவே முடியாது அப்படி ஒன்று நடக்குது என்றால் அந்த கொண்ட்ரோல் வந்து தன்னை வச்சு தான் அர்த்தம் அந்த கொண்ட்ரோலில் இவர் இருக்கிற வேலை விட்டு வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு விட்டு வைக்கப்பட்ட போராட்டத்தை நடத்தலாம் தவிர உங்களுக்கு சொந்த போராட்டத்தை நடத்த முடியாது ஆக இந்தியா இதிலே ஒரு வகை செலுத்த முடியும் என்று சொல்லப்படுகின்றதிலும் உண்மை இல்லை அதான் அது இப்ப இலங்கை அரசாங்கத்தை மீறி அதை செய்யறன்றது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறன்றது இது ஒரு பழைய முறையிலான ஒரு திங்கிங் இது ஒரு வகையில் எப்படி ஆகக்கூடியன பட்சம் சிந்திக்கலாம் என்றால் ஒரு குண்டுவெடிப்புகளை வச்சு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து நாங்கள் இப்படி உங்களை தொந்தரவு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு பாகையின் பாயிண்ட் ஒன்றை இந்தியாவோ அல்லது ஏதோ ஒரு தரப்போ உலகத்தினுடைய ஏதோ ஒரு சக்தி வந்து இந்த இப்படி ஒரு எதிர் வெறும் அதாவது போராட்டமாக தொடர முடியாது ஒரு வெறும் ஒரு தாக்குதலுக்குள்ளாக ஒரு திகை திகைப்பை கொடுத்து அல்லது ரெண்டு திகைப்பை கொடுத்து ஒரு அழுத்தத்தை உருவாக்கி சரணடைய வைக்கலாம் அதாவது சரண்டையே வைக்கலாம்னு சொல்கிறது என்றால் அவர்களை தங்களோட விலையில் தங்களோட பேரதுக்கு இழுத்து வரலாம் போராடும் தரப்பின் பேரதுக்கு இழுத்து வர போகிறதில்லை அப்போ இலங்கை அரசாங்கத்தை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கான உத்தியாக இருக்கும் அதை கூட நான் நம்பே இல்லை அந்த உத்தின்றது ஒரு கடைசி நில தெரிவாக இருக்குமே தவிர முதல் நில தெரிவாக அது இருக்க போகிறதில்லை அதைவிட முக்கியம் தமிழ் மக்கள் ஆயுத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கக்கூடிய மனநிலையிலேயே அல்லாட்டிக்கு அதுக்கான ஆதரவு அளிக்கிற மனநிலையோ இல்லவே இல்லை இதற்கான இந்த அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து பொதுவாக சொல்லப்படும் வார்த்தை பிரயோகம் புலி நீக்க அரசியல் என்று சொல்லப்படுகிறது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் சுமந்திரன் போன்றவர்கள் அதை செய்தார்கள் என்று வெளிப்படையாக பேசிய தலைவர்கள் அவரது கட்சிக்குள்ளும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் ஏனைய பிற இடங்களில் பார்க்கிறோம் ஆனாலும் இந்த புலிநீக்க அரசியல் அல்லது தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் என்பதை தாண்டி சுமந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார் இதை விட சாத்தியமானது இது புலிநீக்க அரசியல் அதாவது முப்பது வருட ஆயுத போராட்டத்தினுடைய ரோலை அதாவது வகிபாகத்தை இல்லாமல் பண்ணிட்டு இந்த அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறது இப்போ இது ஒரு கோளாறான ஒரு அரசியல் புரிதல் முறை தமிழ் மக்களுக்கு ஒரு எழுத எழுபது வரிச விடுதலை அரசியல் தொடர்ச்சி வந்து இருக்குது அது காலத்துக்கெல்லாம் அது வளர்ச்சி அடைஞ்சு போயிருக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது அது ஒவ்வொரு கட்டங்களை வந்து அது தாண்டி இருக்குது இந்த எழுபது வருஷத்துக்குள்ள பெரிய அரசியல் மாற்றங்கள் உலக பிராந்திய அரசியல் சிக்கல்களுக்குள்ள இந்த போராட்டம் வந்து தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை அரசியல் எழுபது வருஷமாக சிக்கிப்பட்டு சிக்கிப்பட்டு ஆனால் நிமிர்ந்து தான் வந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அந்த தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை அரசியலில் ஆயுத போராட்டம் என்ற வழிமுறை வந்து தோற்கடிக்கப்பட்டு அப்போ இது இன்றைக்கு உலகளவிலேயே செல்ல செல்லுபடி இல்லாத நமக்கு போட்டு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அது போயிட்டு அப்போ இதுக்கு பிறகு இதை வச்சுக்கொண்டு தான் அடுத்த அரசியல் இருக்க வேணும் அதுக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் வேறு போட்டியில் சொல்லியிருக்கேன் அதாவது என்ன செய்திருக்க வேணும்னு சொன்னால் இந்த தமிழ் தலைவர்கள் அதாவது கூட்டமைப்பினர் வந்து இந்த யுத்தத்துக்கு பிறகு ஏற்கனவே இருந்த பேச்சுவார்த்தை இந்த சமதரப்பு பேச்சுவார்த்தைன்றது உலகத்தில் நடந்து கொண்டிருந்தது அது தமிழர் தரப்புக்கும் அரசுக்குமான பேச்சுவார்த்தை தான் ஆகவே அந்த பேச்சுவார்த்தையை தொடர வேணுமென்ற வலியுறுத்தலை வச்சு அங்கே இருந்து தான் இந்த அரசியலை முன்னெடுத்திருக்க வேணும் அதுதான் அடிப்படை அப்போ அங்கேருந்து முன்னெடுக்கிறா எங்கே துவங்குறது ஏற்கனவே இருதரப்பு ஒப்பந்தம் இருக்குது அது தமிழருக்கு அருக்குமான செய்யப்பட்ட ஒப்பந்தம் அதுக்கு ஒரு யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழு ஒன்றும் சர்வதேச ரீதியான யுத்த நடத்த கண்காணிப்பு ஒன்று நடந்துருக்கு அதை மீறி யுத்தம் நடந்துட்டுது யுத்தம் வந்து இப்படி வந்துட்டு சரி அப்போ யுத்தத்தை வந்து மீறினது ஒருதலைபட்சமாக தாங்கள் வெளியேறது வந்து இலங்கை அரசாங்கம் மைந்த அரசாங்கம் தான் அறிவித்தது தாங்கள் யுத்தத்துலேருந்து வெளியேறுறமெண்டு விடுதலை புலிகள் அறிவிக்கையில் அதான் ஒருதலைபட்சமாக இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலேருந்து தாங்கள் வெளியேறுகிறோம் என்று அறிவித்தது இலங்கை தரப்பு அப்படி என்றால் இந்த சர்வதேச தரப்பு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண இந்த இனத்தலமை நாடுகள் குழு பொறுப்பாக இல்லையா எப்படி ஒருதலைபட்சமாக வெளியேற முடியும் அப்படி என்ன உலகம் முழுக்களும் எங்கேயுமே சமாதானம் என்ற பேர்வையில் போர்வையில் கண்காணிப்பு குழு ஒன்ற போர்வையில் ஒரு வெளிநாடுகள் வந்து உள்ளே வந்தால் அந்த நாட்டு மக்களை அழிச்சிடுவாங்க அல்ல அந்த நாட்டு மக்களுடைய அரசியல் அவருடைய இடுப்பு அளிக்கப்படும் என்றதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு 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 போராட்டமாக உலகத்தில் வந்து நிறுத்தி இருக்கணும் சரி அப்போ எங்களுடைய ஆகியுமெண்ட் வந்து அதாவது கூட்டமைப்பு செய்திருக்க வேண்டிய அரசியல் வேலை எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த யுத்த நிறுத்தம் மீறப்பட்டதை விசாரிக்கணும் இருந்து இந்த அரசியல் துவங்கி இருப்போம் தன் யாரால மூறப்பட்டது மூறப்பட்டது நிச்சயமாக இதன் தொடர்ச்சி நாங்கள் பேச காத்திருக்கிறோம் காத்திருங்கள் சிறியது விளம்பரடை விலைக்கு சென்று மின்னு திருபுரம் இன்னும் பல கழிவுகளோட திருகுணா கவிகளகன் தருகின்ற பதல்களோடும் நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் என்போடு நிகழ்ச்சிக்குள் வரவிருக்கின்றேன் இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்று முடிந்து விட்டாயிற்று பல தரப்புகள் மாற்று வழிகளை கையாண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழர் தரப்பு பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது பெரும் கட்சிகள் குறிப்பாக தென்னிலங்கையின் பெருங்கட்சிகள் சார்ந்த நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதனூடாக ஊடாடிக்கொண்டிருந்த தமிழ் தமிழர் தரப்பு பிரச்சனை என்பது அல்லது தமிழர் தேசியம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் இருவரும் காலங்களில் இவர்கள் மதிக்கப்படுவார்களா அல்லது மூன்றாம் தரப்பு நிலை

எப்படி இருக்கும் தமிழ் தேசியம் எப்படி இருக்கும் என்கின்ற நோக்கோடு இதனை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் பேசுவதற்காக நாங்கள் பேசிக்கொண்டிருப்பவர் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் குணா கவியழகன் அவர்கள் மீண்டும் தொடரலாம் ஏற்கனவே கட்ட கேள்வி என்பது சுமந்திரன் சார்ந்த ஒரு கேள்வி எனவே அந்த அதனை தொடர்ந்து பேசிவிட்டு நாங்கள் அடுத்த கவலைக்கு செல்லாமல் நம்புகின்றேன் குறிப்பாக இத்தனையையும் தாண்டி சுமந்திரன் வெற்றி பெற்றிருப்பது என்பது தமிழ் தேசியத்தின் முறிவு அல்லது தமிழ் தேசியத்தின் விலகல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா என்ன அது இது வந்து நுட்பம் சார்ந்தது அதாவது தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியலினுடைய நுட்பம் சார்ந்த அடிப்படையில் தான் அவருடைய வெற்றியை கருத வேண்டும் என்றால் அவங்களுக்கு தெரியும் அவர் ஐம்பத்தெண்டாயிரம் வாக்குகளை போன முறை தேர்தலில் பெற்றவர் இந்த முறை அவர் ஒரு சவாலாக விட்டவர் தான் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை தான் பெறுவேன் என்று ஸோ அவருக்கு அவருடைய அவர் அறிவித்த கொள்கையின் மீது அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது ஒரு லட்சத்துக்கு மேற்க மேலான வாக்குகளை வந்து தான் பெறுவேன் ஆனால் நடந்தது வந்து ஐம்பத்தெண்டாயிரம் வாக்குகள் வந்து சரியாக அறவாசி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் தான் அவர் பெற்றார் எனவே அந்த இருபத்தி ஏழாயிரம் விருப்பு வாக்குகள் பெற்றது பெற்றிய ஒரு சர்ச்சை இருக்கிறத தெரியும் பரவலாக இருக்கிறத அவர் ஐந்தாம் இடத்தில் இருந்து ரெண்டாம் நிலைக்காக தன்னை கொள்வதற்காக சில வேலைகள் செய்தார் அது கேள்வி ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பெற்றார் என்றதை அடிப்படையாக வைத்தால் போன முறை பெற்றதிலிருந்து சரி அறவாசி வாக்குகளை வந்து அவர் இழந்திருக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பில் இருந்து பார்த்தால் அவர் அறிவித்தது தான் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுவேன் என்றதை அறிவித்ததிலிருந்து பார்த்தால் சரியாக முக்கால்வாசி வாக்குகளை வந்து இழந்திருக்கிறார் அப்படி என்றால் அவர் சொந்த அளவிலே அவருடைய அவருடைய அரசியல் வந்து முக்கால்வாசி அதாவது மூன்றில் நாலில் மூன்று பங்கு தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்றுதான் நாங்கள் கொள்ளுவோம் ஒரு விஷயம் அடுத்தது அவருக்கு விழுந்த வாக்குகள் வந்து இந்த அடிப்படையில் விழுந்திருக்கு அப்படின்னா மிச்சம் விழுந்த வாக்குகள் இந்த அடிப்படையில் அப்போ இதுக்குள்ளே கட்சிக்கள்ளே ஒரு அரசியல் ஓடுது ஆனால் கட்சியை வந்து கைப்பற்றுறது பழைய தலைமத்துவங்களை கை தள்ளி கைப்பற்றது இந்த தேர்தலுக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு அஜெண்டாவாக இருக்குது உள்ளுக்குள்ளே சுமந்திரன் சுமந்திரனோட சேர்ந்த கூட்டாளிகளால் ஒரு அஜெண்டா உருவாக்கப்படுது தமிழரசு கட்சியை வந்து ஸ்ரீதரன் அதை தான் கைப்பற்ற இந்த தேர்தலை வந்தால் தான் ஒரு பத்து வருஷ அரசியல் அனுபவம் இருக்குன்ற வச்சு கொண்டு கைப்பற்றதாகவும் கூட்டமைப்பினுடைய தலைமத்துவமாக சுமந்திரன் உருவாகிறது ஒரு இருந்ததாக சொல்லப்பட்ட விஷயம் அப்போ அது சொல்லப்பட்ட விஷயம் அல்லது காதால் கேட்கப்பட்ட விஷயமாக தான் எங்கள்கிட்ட இருக்குது அப்போ இதை 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 அடிப்படையாக வச்சுக்கொண்டு உள்கட்சிக்குள்ளே நிறைய போட்டி வந்துட்டு அப்போ உள்கட்சிகளை வந்து கட்சி உறுப்பினர்களே மற்ற கட்சியே கட்சி உறுப்பினர்கள் தங்களோட கட்சி உறுப்பினர்களை நோக்கி எதிராக வாங்கிட்டாங்க அப்போ ஒரே கட்சி போட்டியிடுற உறுப்பினர்கள் வந்து ஒரு ஆளை ஒரு ஆள் வெட்டி குத்துற இல்லாட்டி ஒரு ஆளை ஒராள் சேதப்படுத்துகிறதா என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அப்படி பார்த்தால் சுமந்திரன் வந்து தன்னுடைய ஆதரவாக கருதக்கூடிய ஸ்ரீதரன் ஆர்னோல்ட் போன்ற உறுப்பினர்களும் புதிதாக அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட உறுப்பினர்களையும் வந்து தன்னுடைய விசுவாசிகளாக கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வரையக்கில் அவருக்கு தெரியும் இப்போ ஸ்ரீதரன் வெல்லுவார் என்றது ஓரளவு அறியப்பட்ட ஒரு ஊகிக்கப்பட்ட விடயம் அவருடைய வாக்குகள் மூலம் ஆனால் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு காரணம் அது கிளிநொச்சி வாக்கு அங்கே போட்டி இல்லை ஆமாம் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு அங்கே வந்து போட்டி போட்டி இல்லாம இல்லாமல் எப்படி போட்டி இல்லைன்னா சொந்த கட்சியிலே ஒருத்தரும் போட்டி இல்லை இப்போ யாழ்ப்பாணத்திலே இப்போ எப்படி சொல்றது இப்போ சேனாதி ராஜா வாக்கு சித்தாத்தனுக்கு கூடும் அந்த ஏரியா வாக்கு சித்தாத்தன் ஏரியா வாக்கு அங்கே போனால் யாழ்ப்பாணத்துக்குள்ள ஆனால் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு அதுக்குள்ளே போட்டிடுற கூட்டமைப்பு கார்டாற்ற வாக்கு வந்து இது இங்கே இவற்றை வாக்கு பாதிக்காது ஸ்ரீதரன் வாக்கு அது ஒரு காரணம் மற்றது ஸ்ரீதரனுக்கு அங்கே போட்டி இல்லை விக்னேஸ்வரனோ அல்லது கஜேந்திரகுமாரோ வந்து அங்கே ஒரு போட்டியாகவே இல்லை இல்லை அதனால் அவர் வெல்லுவாரன்றது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் அப்போ இவர் அவருடைய கூட்டாளியாக சேர்த்து கொண்டதன் மூலம் இந்த ரெண்டாவது விருப்பு வாக்கு தனக்கு கிடைக்கும் புள்ளடி போடேக்கில் அந்த நுட்பம் தேர்தல் அரசியலுடைய நுட்பம் அண்டு மூன்று விருப்பு வாக்குகள் போடும்போது அந்த ஒரு வாக்கை தனக்கு போட சொல்லி அவர்கள் சொல்லுவார் ஏன்னா தாங்கள் ஏற்கனவே ரகசிய நிகழ்ச்சி நில தலைவராகவும் தன் கூட்டமைப்பு தலைவராக ஆகிறாண்டு அதே போல் ஆர்னோல்ட் மற்றும் புதிதாக வந்த இந்த நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அவரும் தெரிஞ்சாங்க வெளில போகிறது இல்லையே இப்போ பத்து வேட்பாளர் என்றால் பத்து வேட்பாளர் வந்து வெளில போகிறது இல்லையா ஒரு மூன்று பேர் கிடைக்க மாட்டால் மிச்சம் கீழே உள்ள ஏழு பேருக்கு வந்து தெரிஞ்சு வெளில இல்லை அதுல ஒரு மூன்று பேர் சுமந்திரனுக்கு போட்டியான ஆக்கள்னு வைப்போம் அப்போ அதுக்கு கீழே இருக்கிற மூன்று பேர் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்கு ஒன்று செல்வாக்கு வட்டம் இருக்கு அவர்களுக்கு இருபதனாயிரம் பார்க்க விழப் போறதில்லை ஆனால் ஊருக்குள்ள அவருக்கு ரெண்டாயிரம் பேர் அவர் சொன்னா போடுறக்கு ஆக்கள் இருப்பாங்க அந்த ரெண்டாயிரம் பேரை சு சுமந்திரனுக்கு போடுச்சுன்னு சொல்லுவாங்க என்ன அவர் ஒரு கேண்டிடேட்டாக நிறுத்தினார் சுமந்திரன் அப்போ அதனால் இந்த ஆரண்மகள் போன்ற தன்னுடைய விசுவாசிகள் வந்து தங்களுடைய செல்வாக்கு வாக்கை வந்து சுமந்திரனுக்கு போட சொல்லிப்படும் போட்டால் அவரோட பாராளுமன்றத்தை ஐனா இவருக்கு மாகாண சபையிலேயோ வேறு வாய்ப்புகளையோ சுமந்திரம் கொடுப்பார் அப்போ இது ஒரு தேர்தல் தந்திரமாகத்தான் இது வடிவமைக்கப்பட்டு அதனால் விழுந்த வாக்குகளாகத்தான் நாங்கள் இதை கொள்வோம் ஆக குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் தந்திரம் இந்த தொழில்நுட்ப தந்திரம் அதன் மூலமாக புறப்பட்ட வாக்குகள் தான் ஆகக்கூடிய பட்சம் இது இதில் ஊழல் இல்லை என்றாலும் இருபத்தேழாயிரம் பெற்றிருக்குமே பெற்றிருக்க முடியுமே தவிர அவருடைய அரசியலுக்காக அவருடைய கொள்கைக்காக அடுக்கப்பட்ட வாக்குகளில் வந்து அவர் நாளில் மூன்று பங்கு வந்து அவர் எதிர்பார்த்தலேருந்து அடித்து தோல்வியை அடைஞ்சிட்டார் அதே நாங்கள் ஒரு இது ஒரு மக்களை ஏற்றுக்கொண்ட விடயமாக இதை பார்க்க முடியாது அப்ப இப்படி இருக்க அப்படி ஏன் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பார்க்க போன அங்கஜனுக்கும் பிள்ளையானுக்குமானது வாக்குகள் கிடைத்தன ஓ இது ஒரு இன்றைக்கு தமிழரசியல் இருக்கிற முக்கியமான விஷயம் வந்து இந்த எழுபது வருஷ அரசியல் பாரம்பரியத்தில் இல்லாத மாதிரி பிள்ளையானுக்கும் அங்கஜனுக்கும் வாக்கு வந்திருக்கேன் இதில் ரெண்டு பிள்ளையான நாங்கள் தனியா பார்க்கணும் அங்கஜனுடைய வெற்றியை தனியாக பார்க்கணும் என்ற கிழக்கு நிலவரம் இன்றைக்கு இருந்து முற்று முழுதாக மாறிட்டது கிழக்கு நிலவரம் வந்து முஸ்லீம்களுடைய உடனான அந்த முரண்பாடும் வாழ்க்கைக்கு தமிழ் மக்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுத்துகிற முட்டுக்கட்டையாகவும் வந்து கிழக்கு நிலவரம் மாறியிருக்கு அப்போ கிழக்கனுடைய உடனடி சிக்கல் வந்து இந்த இரண்டு இனங்களுக்கு முஸ்லீம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ள உறவு நிலையை பொறுத்து இருக்கு அப்போ அங்கே மாறினதுக்கான அடிப்படை காரணம் மாகாண சபை தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்குப்போட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது முஸ்லீம் மக்கள்கிட்ட தேரவாத்தது வாத்ததுனால ஏதாவது தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களுக்கும் உறவு வளர்ச்சியடைந்து அந்த உறவு வந்து மேம்பட்டு முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் பரஸ்பரம் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்பட்டிருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் அதற்காக வழிப்படுத்தினார்களாண்ட வழிப்படுத்த முஸ்லிம் அப்படியான வழிப்படுத்த உண்டே செய்யலை அப்போ இது ஒரு தந்திரமாக எடுக்க முடியல அப்போ நடந்தது என்ன அப்படி தாரவாத்ததாலே தமிழ் மக்கள் மேலும் வந்து விளக்குமானத்தில் இழந்து போச்சு நம்ம சிக்கலுக்குள்ளாயும் அப்போ இதே மாதிரி தான் கல்முனையில் அந்த உங்களுக்கு தெரியும் மாநகராட்சி சபையில் ஏற்பட்ட அது ஏற்கனவே அது அது அங்கீகரிக்க அந்த மாநகராட்சி தமிழ் மக்களுக்காக அங்கீகரிக்கப்படுற நிலைமையில் இந்த கூட்டம் எப்போ அந்த போய்த்தான் முட்டுக்கட்டையை போட்டு அதை வந்து இல்லாமல் பண்ணது அப்போ கிழக்கு மக்களுடைய உடனடி சிக்கல் முஸ்லீம் தமிழ் மக்கள் உறவினாலே ஏற்பட்ட சிக்கல் தமிழ் மக்கள் தான் பாதுகாப்பு இல்லாதவர்களாக உணர்றாங்க ஏன் என்ன காரணம்னா ஒரு முப்பது வருஷமாக முஸ்லீம் மக்கள் சிங்கள அரசியலோடு சேர்ந்து தமிழ் மக்களை ஒடுக்கினதுண்டு அப்ப இப்போ தங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தரப்பை தான் தமிழ் மக்கள் தேடல அந்த தரப்பாக மக்கள் நம்பினது கூட்டமைப்பு அவள் கூட்டமைப்பை நம்பி பத்து வருஷமாக தொடர்ச்சியாக தோற்கடிக்கப்பட்டிருக்க அந்த மக்கள் அப்ப யாருக்கு யார் வாக்களித்தார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக கூட்டமைப்பு இயங்காமல் கூட்டமைப்பு வேறு தன்னுடைய எஜமானர்களுக்கு விசுவாசமாக இயங்கினது ஒன்று இந்த தவறுகளுக்கு மான சபையை கொடுத்தாச்சு எதுவும் பிறையில் மக்கள் இன்னும் என்றால் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது யாருக்கு மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் மக்களுக்கு மக்களுக்கு பொறுப்பு சொல்லையில்லை மாறாக அவர்கள் வேறங்கியோ பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறான் அப்போ அவர்களுக்கு மேலே ஒரு எஜமான இருக்கு அப்போ இதுதான் பிரச்சனை யாருக்கு பொறுப்பு சொல்கிறான் அப்போ தான் யாருக்கு விசுவாசமாக அவர்கள் நடந்திருக்க வேண்டுமோ அதுவும் நடக்கையில் யாருக்கு பொறுப்பு சொல்லியிருக்க வேண்டுமோ அதுக்கும் செய்ய இல்லை இப்போ மக்கள் ஏமாற்றப்படணும் அந்த ஏமாற்றப்பட்ட நிலையில் இந்த முஸ்லீம் மக்களுக்கான இவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த உறவினுடைய சிக்கலில் இருந்து தமிழ் மக்களை காப்பனென்று யார் சொன்னாரோ அவருக்கு வாக்கு போடுறதுக்கான ஒரு ஒரு முதலடியை பாம்பர மக்கள் எடுத்து வைக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக மாறிப்போச்சு உண்டு மற்றது கூட்டமைப்பு செய்கிறதுக்கு ஒன்று பத்து வருஷமாக ஒன்றும் செய்ய இல்லை அப்போ மற்றது அவர்களுடைய அறிவித்தல்யே சுமந்திரனுடைய கொள்கை அந்த அறிவித்தல் இருக்குது நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோட பேசி அவர்களுடைய இணக்கத்தோடு தான் பெறலாம் சிங்கள மக்களுடைய இணக்கம் இல்லாமல் ஒன்றையும் பெற முடியாது அப்போ கேள்வி அப்போ ஏன் நீ உண்டு கேள்வித்தன் சிங்கள அரசாங்கம் தாரத்தை தான் வாங்கலாம் சிங்கள மக்களுடைய இணக்கத்தோடு தான் ஒன்றை பெறலாம்னு அப்போ நீ என் உண்டு அப்போ அவர்களுடைய நாங்கள் ஒட்டுறவாடினால் தங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது வேகமாக கிடைக்கும் அல்லது கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் உண்டு மக்கள் நம்ம கூடும் அப்போ அப்படியான ஒரு அரசியல் புரிதலுக்கு மக்களை தள்ளிவிட்டது யார் கூட்டமைப்பு இப்படி இப்போ எழுபது வருஷ அரசியல் அறிவு அரசியல் உணர்வோடு இருந்த மக்களை இப்படி ஒரு முட்டாள்தனமான அரசியல் சிந்தனைக்கு தள்ளி விட்டது வந்து கூட்டமைப்பு தான் நம்ம கூட்டமைப்பினுடைய அரசியல் நிலப்பாடு தான் இந்த தோல்விக்கு வந்து காரணமாக இருக்குது அது அதுக்கு அது வந்து நாங்கள் கூட்டமைப்பின தோல்வியாக பார்க்கக்கூடாது இது மட்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களுடைய தோல்வியாக தான் இதை பார்க்கணும் நாங்கள் அப்போ நாங்கள் கஜேந்திரோ மர்பன்புரம் தெரிவு செய்யப்பட்டதும் கஜேந்திரன் தெரிவு செய்யப்பட்டதும் சி வி விக்னேஷ்ணன் தெரிவு செய்யப்பட்டதையும் எப்படி எடுத்துக்கொள்வது அதுவே ரெண்டு இப்போ ஒன்று இந்த பாமர மக்கள் இப்படி கொள்ளவும் ஒரு படித்த சமூகம் யாழ்ப்பாணத்து படித்த மத்திய வர்க்கம் வந்து பலமான இடம் வந்து யாழ்ப்பாணம் ஸோ அப்போ யாழ்ப்பாணத்துலேயே தான் அந்த மாற்றம் நடந்திருக்குது அப்போ காரணம் வந்து ஒப்புட்டளவில் படித்த மத்திய வர்க்கம் அதிகமாக உள்ள இடம் வந்து யாழ்ப்பாணமாக இருக்குது அப்போ கொள்கை வழி வந்து இவர்கள் சரிக்கின பிறகு அப்போ ஒரு கொள்கை மாற்றத்துக்கூடாக தரப்புகளை கூடாக ஏதாவது நன்மை அடையலாம் என்று ஒரு அரசியல் உணர்வுள்ள மக்கள் வந்து போகிறது இயல்பு அப்போ அவர்களெல்லாம் மாற்றம் நடக்க இயலும் ஆனால் இந்த மாற்றம் வந்து நான் முந்தைய சொன்னபடி ஒரு ஒற்றை இடவில தலைவர்களை மாறிடாது அப்போ அந்த மாற்றத்தை நிகழ்த்துற மக்கள் யாராக இருப்பினம்னு சொன்னால் அரசியல் உணர்வுள்ள அரசியல் அறிவு உள்ள மக்கள் தான் முதல்ல மாறி வாக்களிக்கணும் அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளோட தொடர்ச்சியாக அரசியலை முன்னெடுக்கிற என்று இருக்கிறதே குழப்பலாமா இல்லையா குழப்பலாமா இல்லையா என்று தமிழ் மக்கள் பத்து வருஷமாக யோசித்து கடைசியில் இது மாற்ற வேணுமென்ற ஒரு கட்டம் வரைக்க ஒற்றை இடவில் முழு மக்களும் ஒரே இடம் மாறாயினும் முதல் படித்த அரசியல் உணர்வுள்ள மக்கள்லாம் முதல்ல மாறுவினம் அதுதான் அந்த ஊடாடும் வாக்கு அந்த ஊடாடும் வாக்குன்னு சொல்கிறது ஒரு கட்சியின் பக்தி நிலையிலிருந்து போடுறதில்லை அரசியல் புரிதலில் இருந்து அப்போதே அரசியலை விளங்கி கொண்டு யார் சரியென்று பார்த்து விவரமாக வாக்களிக்கும் மக்கள்னால் ஒரு முன்முடிவு இல்லாமல் இருப்பினா பார்த்து வாக்களிப்போம் அந்த ஊடாடும் வாக்கு அந்த ஊடாடும் வாக்குகள் இப்போ சரிஞ்சிட்டு ஊடாடும் வாக்குகள் சரிஞ்சு இந்த பக்கம் போனது எதிர்காலத்தில் கூட்டமைப்பை வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிட்டு ஆனால் மாற்றம் நிகழ துவங்கிட்டது இப்போ இப்போ நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வென்றிருக்கின்ற இந்த பெரும் ஆசனங்கள் என்பது தமிழர் தரப்பின் இடுப்பிற்கு கேள்விக்குறியாக இருக்குமே என்ன ராஜபக்ஷ தரப்பு ராஜபக்ஷ தரப்பு அது ஒரு பெரும் கேள்விக்குறிதான் தமிழ் மக்களுடைய இருப்பு கதா மூன்று ரெண்டு பெரும்பான்மை பெற்றிருக்கணும் சர்வ அதிகாரம் இருக்குது தமிழ் மக்களுக்கு இல்லை சிறுபான்மை மக்களுக்கே கேள்விக்குறிதான் இதில் உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்காக சர்வதேச அமைப்புகள் கூட குரல் கொடுக்க முடியாத நிலைமையிலே வந்துடும் ஏன்னா குரல் கொடுத்து சிக்கல்களை உருவாக்கக்கூடாது ஒரு கையர் அதை இலங்கையை கையாள முடியாது என்ற ஒரு கையர் நிலைமைக்கு போனாலே தவிர அப்படி ஒரு கட்டம் வந்தால் அவருடைய அணுகுமுறை வேற யாருக்கு பண்ணுறது உண்மை இலங்கையை கையாள முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு போனால் தமிழ் மக்களுடைய இந்த இன அழிவை காரணங்காட்டி அவர்கள் ஒரு தலையீடு செய்வார்கள் என்று ஒப்ஷன் இருக்கிறது உண்மை ஆனால் அதை நாங்கள் ஆவண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் இலங்கை அணுகளுக்கு தெரிகிறத விட பத்து மடங்கு மேலதிகமாக தெரியும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் தாங்கள் இந்த கட்டத்துக்கு மேலே நாங்கள் மேற்குலகத்தை பகைச்சால் கண்டிப்பாக அவர்களை தலையை கொண்டு வந்து உள்ளுக்க விடுவார்கள் நாட்டுக்குள்ளே விடுவாங்க அதாவது தலையீடு வரும் அந்த தலையீடு எப்படி வரும் தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்று சொல்லி கொண்டால் உள்ளுக்க வருவாங்க ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கும் அவர்களுடைய இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்களுக்கும் தெரியும் இந்த லிமிட்டுக்கு மேலே தாங்க போக முடியாது எனவே போக மாட்டார் அவ்வளவுக்கு முட்டாள்கள் கிடையாது அப்போ அந்த லிமிட்டை தாண்ட மாட்டாங்க ஆனால் அந்த லிமிட் வரைக்கும் போவாங்க

தமிழ் மக்கள் வந்து மொத்தமாக பார்த்தாலும் நாங்கள் இருபத்தி ரெண்டு ஆசனங்கள்லாம் ஆகக்கூடிய பட்சம் எடுத்திருக்கிறோம் அது அதுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு அதிலேயே மூன்று ஆசனம் எதுவும் குறைக்கப்பட்டாயிடுச்சு அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சிறுபான்மை இனங்கள் எல்லாமே வந்து கூட்டு சேர்ந்து ஒரு அலையன்ஸாக ஒரு முன்னணியாக மாறுறது தான் மலைய மக்கள் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் அப்போ இந்த மூன்று தரப்பம் வந்து அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள் அப்போ தமிழ் பேசும் என்ற அடிப்படையில் ஒரு அலையன்ஸை ஒரு முன்னணியை நாங்கள் இருந்தால் மூன்று பேரு மூன்று தரப்பினுடைய நன்மைகள் அவர்களுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு அவர்களுடைய கலாச்சார தனித்துவத்தை அவர்களுடைய பிரதேச தனித்துவத்தை பொருளாதார தனித்துவத்தை பேணிக்கொண்டு அவரவர்களுடைய பிரச்சனையினுடைய நன்மையை அடைய முடியும் அப்போ இந்த மூன்று தரப்பும் வந்து இணைஞ்சால் ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு ஆசனங்களுக்கு மேலே வந்து போயிடும் இந்த மூன்று தரப்புமே மலையக தமிழ் மக்கள் இஸ்லாமிய தமிழ் மக்கள் வட கிழக்கு பூர்வம் வாழ்கிற தமிழ் மக்கள் அப்போ மூன்று தரப்பும் சேர்ந்தாலே நாற்பத்தஞ்சு ஆசனத்துக்கு மேலே வந்து இவர்கள் அடைஞ்சிட முடியும் அப்படி அடைஞ்சால் ஏறத்தாழ இருநூற்றி இருபத்தஞ்சு ஆசனங்களில் இரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆசனங்கள் தான் எதிர்த்தரப்புக்கு போகும் அதாவது சிங்கள தரப்பு அப்போ அது பிறகு ஜுஎன்பியாகவும் சஜித்தாகவும் இதாகவும் பிரிஞ்சிடும் முக்கியமாக இரண்டு பிரதானமாக அணியாக பிரிக்கும் அதிலே ஒரு தரப்பு பாரிய வெற்றியை ஈட்ட இன்னொரு தரப்பு சிறிய வெற்றியாச்சு வீட்டும் தானே வீட்டுகின்ற போது அரசாங்கத்தை அமைக்க முடியாத ஆக்களாக வந்து விடுவார்கள் அப்ப ஆறு அரசாங்கத்தை அமைக்கிறது இந்த முன்னணி தான் அமைக்க முடியும் அரசாங்கத்தை தமிழ் முஸ்லிம் மலைய மக்களை கூட்டு சேர்ந்த முன்னணி தான் இந்த எதிர்பெறும் அரசாங்கத்தை அமைக்கலாம் என்ற நிலைமை உருவாகும் அப்ப கூட்டு முன்னணி ஒன்றை அமைச்சால் இவர்கள் மக்கள் ஆயிரும் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையிலே தங்களுடைய தனித்துவத்தை பேணி கொண்டு ஒரு அலையன்ஸை உருவாக்கினால் நாங்கள் இலங்கையினுடைய மக்களாக மாற முடியும் அதாவது இலங்கை என்றது இந்த பிராந்தியத்தின் எதிர்காலத்தை அதாவது சீன அமெரிக்க போட்டியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய கேந்திர நிலமாக இருக்குதென்றால் அந்த கேந்திர நிலத்தினுடைய அரசியலை இந்த சீன அமெரிக்கன்ற தரப்பில் எந்த தரப்பு கைப்பற்ற போகுது என்ற ஒரு கேள்வி இருக்குமென்றால் அந்த அந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இந்த மக்களை யார் கையில் எடுக்க போறோன்றது அப்படி பார்த்தால் நாங்கள் மக்களாக மாறினால் நாங்கள் ஒரு தரப்புக்கு இன்றியமையாத ஆக்களாக மாறுவோம் மக்களாக மாறுறன்றால் நாங்கள் மூன்று தரப்பும் ஒரு முன்னணி அமைக்க வேணும் அதுக்கான சாத்திய சூழல் ஒன்று உருவாகுது ஏனென்றால் இந்த அச்சுறுத்தப்படும் அல்லது அச்சுறுத்தலுக்குள்ளாக கூடிய முதல் நிலையில் இருக்கிறது இன்றைக்கும் முஸ்லீம் மக்கள் அதான் யதார்த்தம் ரெண்டாவது மலைய மக்கள் மூன்றாவது தமிழ் மக்கள் அப்போ தமிழ் மக்கள் இடைஞ்சலாக இருக்க மாட்டோம் ஏற்கனவே பட்டுக்களிச்சிட்டோம் அப்போ முஸ்லீம் மக்கள் இனி சிங்கள மக்களோட போக முடியாத நெருக்கடிக்கு இருக்கணும் இதே அச்சுறுத்தலுக்குள்ள மலைய மக்களும் வந்து உணரக்கூடிய அக்களை இருக்கணும் இந்த அரசியல் பிரிதலை கொண்டு வந்துட்டால் இவர்கள் இலகுவாக தமிழ் மக்களோட சேர்ந்து நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு அடையாளத்துக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கனிஞ்சிருக்குது வெவ்வேறு கொள்கை கொள்கைகளோடும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடும் அரசியல் கட்சிகளாகவும் இருந்த பல கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதற்கு தமிழ் விடுதலை புலிகளின் பங்கு என்பது பெரும் பங்காக காணப்பட்டது ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஒரு ஒரு அமையம் ஒன்று அமைய வேண்டுமானால் ஒரு ஏதோ ஒரு தரப்பு முன்னிற்க வேண்டும் அது எப்படி சாத்தியப்படும் எங்கே அந்த இந்த புள்ளியில் அவர்கள் நினைவார்கள் அதுதான் அது அது அதுக்கான புறநிலை வந்து இந்த சிங்கள தன்னுடைய வெற்றி அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய இந்த மாபெரும் வெற்றி தான் இதுக்குரிய புறநிலை அதனுடைய பகையாளிகளாக உடனடி பகையாளிகளாக இருக்க போகிறது வந்து பலி பலிக்கடாக்களாக முதல் நிறுத்தப்பட்டிருக்க போகிறது வந்து முஸ்லீம்கள் அப்போ ஏன்னா அவையிலுக்கு ஒரு இருக்குது அடுத்தது மலைய மக்கள் வந்து ஒரு அச்சுறுத்தல் நிலையத்தில் இருப்பினும் அவையிலுக்கு ஒரு இருக்குது அடுத்தது தமிழ் மக்கள் அப்போ தமிழ் தரப்பு இந்த விடுதலை அரசியலை எழுபது வருடமாக முன்னெடுத்து வந்த தரப்பில் இவர்கள்லாம் முன் கையெடுக்க வேணும் இந்த தமிழ் தரப்பு தான் முன்கை எடுக்கவோணும் இந்த மூன்று தரப்பிலேயும் பெரும்பான்மை தரப்பு என்ற அடிப்படையிலையும் பாரம்பரிய நிலத்தை வச்சு கொண்டிருக்கிற ஒரு அடிப்படையிலையும் இவர்கள் தான் முன்கை எடுக்கவோணும் சக தரப்புகளை ஒரு தரப்பு சக தரப்புகளை ஒடுக்கிட மாட்டாத மாதிரி அதாவது ஒரு ஹைடன் அஜெண்டா ஒரு ஒரு கெட்ட உள்நோக்கத்தின் அடிப்படையில் மற்ற தரப்பை அமுக்கி அமுக்க அமுக்கிடும் என்ற அச்சுறுத்தல் அந்த மக்களுக்கு உருவாகாத மாதிரி இவர்கள் திறந்த மனத்தோட இது அணுக தலைவர்கள் முற்பட்டால் இதுக்கான வாய்ப்பு வந்து கனியும் அதுக்கு காரணம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் புறநிலை மூன்று தரப்புக்குமே வந்து பாதுகாப்பு தேவையாக இருக்குது இந்த அரசியல் அறிதலை வந்து கொண்டு போயிட்ட மாட்டா மூன்று தரப்பிட்டையும் கொண்டு போய்ட்டு கொண்டு போனால் பாதுகாப்பு மட்டும் இல்லை இந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகளையும் வந்து பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் அடைஞ்சிடலாம் அப்போ தான் நாங்கள் சர்வதேசத்தை எங்கள் பக்கமாக வளர்க்க முடியும் நாங்கள் மக்களாக மாறி ஒரு இன்றியமையாத அதாவது உலக அரசியலேயே உலக அரசியல் இன்றியமையாத தரப்பாக எங்களை மாற்றி எங்களை தேடி பெருமையை தவிர மற்றும்படி நீதி நியாயங்களுக்காகவோ பெருந்தரப்புகளுடைய முரண்பாடுகளுக்காக எங்களை நாடி பருவ கனவு காண்றது நடக்காது நடக்காது பல கேள்விகள் எஞ்சி இருக்கிறது நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது ரீதியாக ஒரே ஒரு கேள்வி இப்பொழுது பதவி பிரமாணம் என்பது முள்ளி வாய்க்காலில் போய் எடுக்கக்கூடிய சூழலை நாங்கள் அவதானிக்கின்றோம் சி வி விக்னேஸ்வரனாக இருக்கின்றார் இனிவரும் காலங்களில் யார் யார் போவார்கள் என்றெல்லாம் தெரியவில்லை இது எப்படி நீங்கள் பார்க்குறீர்களே இதை இல்லை இது வந்து உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஒரு தேர்தல் தேர்தல் அரசியலினுடைய விளைவாகத்தான் நான் பார்க்குறேன் இது வந்து ஒரு கொள்நிலப்பட்ட அரசியலுடைய விளைவாக இதை பார்க்க முடியாது மேலே ஒரு தேர்தல் அரசியலில் மக்களை கவர்ச்சி ஊற்றுறதுக்கு ஆக செய்யப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இதை கவனிக்க முடியும் ஆனால் இது உணர்வு உணர் உணர்வு பூர்வமானது பிரச்சனை என்னென்னா ஒரு அரசியல் ஒரு அரசியல் நிகழ்ச்சியை செய்யும்போது அதனுடைய விளைவு என்னென்னு தான் பார்க்கணும் முள்ளிவாக்காளில் நாங்கள் உறுதி பிரமாணம் எடுக்க போகிறோம் அங்கே தலதா மாளிகையில் சிங்களவர்கள் அரசாங்கம் எடுக்கிறபடியால் நாங்கள் முள்ளிவாக்கால் எடுக்க போகிறோம் என்றால் இதனுடைய விளைவு எப்படி இருக்கணும்னா சிங்கள மக்களை மேலும் மேலும் ராஜபக்ஷ பக்கத்து அதாவது சிங்கள பௌத்த அந்த வாக்குகளை ஒன்று திரட்டி ராஜபக்சவை பெருந்தலைவனாக்குறதுக்கான ஒரு சமைக்கையாக தான் இருக்க வேண்டாம் எதிர்நிலையிலிருக்கணும் அப்போ எதிர்நிலையில் இந்த இந்த மூன்று பேரே ஒரு நாலு பேரையை காட்டி காட்டியே சிங்கள அரசியல் வந்து உறுதியாகிறதுக்கான வாய்ப்பு அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து வாய்ப்பு வெளியே விட்டு வச்சிடும் அப்போ ஒரு விஷயம் செய்யப்படுறதனுடைய உணர்ச்சி நிலையே இல்லை முக்கியம் அது தர விளைவு என்னென்னு பார்த்தால் அந்த தமிழ் மக்களுக்கு எதிர்மறையான தான் ஒரு விதம் தரும் அரசியல் விளைவின் படையை அது தேவையில்லாத வேலை மிக நன்றி குணாகவே அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக காத்திர மனக்கருடைய பேசியிருக்கிறோம் என்று நாள் சந்திக்கலாம் நன்றி கோகுலன் நன்றி நேயர்களை நல்லது அன்பான நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு நாளில் இன்னொரு நிகழ்ச்சியோடு இந்த விடயங்கள் சார்ந்து பேசுவதற்கான வெளிகள் நிறைவே இருக்கிறது பேசுவதற்கான களமும் இருக்கிறது பேசலாம் காத்திருங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்